போது எனது உத்தரவின் பேரில் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஆந்திர பிரதேச முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து தெலுங்கு கங்கை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நீரினை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் பெறப்பட்ட நீரினை கொண்டு சென்னை பெருமக்களின் குறித்தவை நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக மாண்பு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த கோடை காலத்தில் ஏற்பட்ட கடுமையான வறட்சியின் போது எனது உத்தரவின் பேரில் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஆந்திர பிரதேச முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து தெலுங்கு கங்கை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நீரினை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் பெறப்பட்ட நீரினை கொண்டு சென்னை பெருமக்களின் குறித்தவை நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக மாண்பு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த கோடை காலத்தில் ஏற்பட்ட கடுமையான வறட்சியின் போது எனது உத்தரவின் பேரில் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஆந்திர பிரதேச முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து தெலுங்கு கங்கை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நீரினை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் பெறப்பட்ட நீரினை கொண்டு சென்னை பெருமக்களின் குறித்தவை நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக மாண்பு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ఈ వీడియో కనుక మీకు నచ్చినట్లయితే లైక్, కామెంట్, షేర్ చేయండి. మరిన్ని అప్డేట్స్ కోసం సబ్స్క్రైబ్ చేయండి.